ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஜி ஸ்டுடியோஸ் போனி கபூர் வழங்கும் ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் துணிவு வரும் ஜனவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நான் வந்து இன்றைக்கு 30 வருஷம், 1990 வந்தவன். இன்னைக்கு எனக்குன்ற ஒரு இடத்த பிடிச்ச சினிமாவில் ஜெயிச்சு நிற்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் இன்றைக்கி நாட்டில் ஆகுது, எனக்கு குடியுரிமை கிடையாது. என்னைக்கு போனாலும் நான் போய் ஆகணும். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நான் இருக்கு எல்லாம் கையெழுத்து வைக்கணும். ஒரு அகதி எத்தனை பண்ணுறது, ஜெயிலுக்கு தான் இருக்கிறேன். படிக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா நடிக்கிறேயா, சினிமாவில் போனால் பெரிய ஆளாயிருவே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்போக்கே அங்கே சினிமாலாம் கிடையாது. இந்தியாவுக்கு போய் நம்ம இங்கே நடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சோம். அகதியாக காலில் குண்டடிப்பட்டு என்னை சென்னைக்கு கொண்டு விட்டாங்க. ராமேஸ்வரத்தில் விடுதலை புலிகள் போர்ட்டில் விஜய் சார் 10 லட்சம் கொடுத்தனு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் வரையில. முதலமைச்சர் ஸ்டாலின் 5 லட்சம் கொடுத்தனாங்க, சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னும் வரையில. இப்போ நம்ம விவேக் சாரோ, விஜயகாந்த் சாரோ, அல்ல ஜே கே ரெட்டி சார் இவங்கெல்லாம் இருந்திருந்தா நான் இன்றைக்கு கையந்தே வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. கடவுளை நம்பி இருக்கிறேன். இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கடா, என் உடல்நிலை சரியாகி மீண்டும் வந்து நான் மக்களை சிரிக்க வைப்பேன். இன்றைக்கெல்லாம் பிறந்த நாள் போயிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டேன். இப்போ நான் இருக்க நிலைமை கூட தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் மீசராஜ் அந்த நடிகர் வந்து சொன்னார், அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஆனால் தலைவர் உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாரு, கண்டிப்பாக உங்களுடைய செய்யணும் ஆசைப்படுறாரு. மனுஷன் இந்த மனுஷன் இவ்வளோ வாரி கொடுத்தாரு, நிலவை ஆண்டவ இப்படி கொடுத்துருக்காங்க தண்டனையே. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய உடல்நிலை எப்படி சார் இருக்குது இப்போது? ஓரளவுக்கு பரவாயில்ல சார். இப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, தொடர் சிகிச்சையில் தான் இப்போயும் இருக்கீங்க. இப்போது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க? இல்லை, நான் வந்து என் உடல்நிலை இந்தளவுக்கு பாதிக்கும்னு நினச்சே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இல்லை. வீடு சிகிச்சை வெத்தலை வாக்கு தண்ணி எதுவுமே இல்லை. உழைப்பு, என் குடும்பத்துக்காக இரவு பால் பார்க்க உழைப்பேன். டைம் பார்க்க மாட்டேன். எந்த டைம் கூப்பிட்டாலும் என்ன சம்பளம் கொடுத்தாலும் ஓடிடுவேன். மக்களோடு இருந்துகிட்டே இருக்கணும் என்ற ஆசை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டாந்துட்டு டாக்டர் சொல்கிறார். தூக்கம் இல்லாமல் இரவு பகல் உழைக்கிறமே உழைச்சதால் குடும்பம்னால நான் என்னை உடம்பை பார்த்துக்கல. அடிக்கடி விவேக் சார் சொல்லுவார், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். நீ ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கடா, கொஞ்சம் பார்த்துக்கடா உடம்புன்னா. அதை கண்டுக்கே இல்லை. திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே சுகர் இருந்தது, நான் கவனிக்காமல் விட்டேன். இந்த திருநெல்வேலிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன், நானும் கிங்காங்கும் போயிட்டு வரக்கே ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு ஷூட்டிங் இதில் ஜூலியங்கிற நான், இரவு பூக்கள், விடிஞ்சா கல்யாணம், இந்த 3 படமும் கண்டினியூவாக நடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஷூட்டிங் முடித்த கையோடு வீட்டுக்கு வராமல் அப்படியே திருநெல்வேலி ஃபங்க்ஷன் போயிட்டேன். திருநெல்வேலி ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் ஒரு 20 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். அப்போவே ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நான் கேட்கல. போயிட்டு வரைக்கும் தலைச்சுத்தமாக வந்து மயங்கிட்டேன், ஒன்றுமே தெரியல, மூச்சு பேச்சு இல்லை. ஆனால் கிங்காங் தான் கூடவே இருந்து நம்ம எஸ்ஆர்எம் சமயபுரம் எஸ்ஆர்எம்க்கு கூட்டிகிட்டு போய், நான் அங்கே பக்கத்துலேயே மயங்கிட்டேன், கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நான் சொன்னால் எனக்கு இங்கே செட் ஆகுது, நீ ஓமந்தூருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் பேசி நம்ம ஜெயலட்சுமியோட டாக்டர் ஆனந்தகுமார் இவங்ககிட்ட பேசி உடனே எஸ்ஆர்எம் விட்டு அங்கே வந்துட்டேன். ஏன்னா எஸ்ஆர்எம்ட அந்த நேரத்தில் எனக்கு வில்லு கட்டையெல்லாம் கஷ்டம். இப்போ நான் தனியாருக்கு பயம், பணம் தான் போக முடியும், நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு நடக்காது. கவர்மெண்ட்டை நம்புவேன் நான் எப்போவும். கவர்மெண்ட்டில் கொஞ்சம் முன்னப்பின் இருந்தாலும் நம்பிக்கையோடு பண்ணலாம். அதில் ஏன்னா ஏற்கனவே 20 நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக நான் பார்த்தேன் ட்ரீட்மெண்ட்டு. இன்னொன்று மயங்கி விழுந்தேன், அங்கே கொண்டு வந்தாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் ஒரு 4 மாதமாக போச்சுது. என்னுடைய நிலைமையை தெரிஞ்சு நம்ம திருப்பாச்சி பெஞ்சமின் ஒரு வீடியோ போட்டு, நான் விரும்பலை, வேணான்னு வழியை சொல்ல வேணாம், சினிமாக்காரன் உடம்பு சரியில்லைன்னா முத்திரை குத்திடுவாங்கன்னு இல்லைன்னு அதை மாதிரி அவர் போட்டவுடனே அதை பார்த்தோன்னே மீடியாக்கள்லாம் ஃபுல்லாக வந்து இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னுடைய நிலைமையை மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்தாங்க. அவங்க கொண்டு போய் சேர்த்தோடனே இது வந்து நேராக முதலமைச்சருக்கு போயிட்டு, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா பார்த்துட்டு, நான் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் என்னை ஒரு நடிகனாக நினச்சி கலைஞர்ன்ற மரியாதைக்கு உடனே மா சுப்பிரமணியாக போய் பார்க்க சொல்லி, அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் ஜெயலட்சுமி ஆனந்தகுமார் இப்படி 4 டாக்டரை கூப்பிட்டு பேசி இவருக்கு எந்த குறையெல்லாம் பார்த்துக்கலுங்க, எந்த செலவு வந்தாலும் அதை பற்றி கவர்மெண்ட்டுக்கு பார்த்துக்கும், நீங்கள் இவருக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படி அவங்க சொன்னோடனே அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நல்ல முறையில் சிகிச்சை போய்கிட்டுருக்கு. நான் டயாலிஸ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தேன். டயாலிஸ் பண்ணி உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லி, அப்புறம் அமைச்சர் மாசு பண்ணியே இல்லைங்க, நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கிட்னி மாத்திரை ஏற்பாடு பண்ணு. இப்போ டயாலிஸும் போய்கிட்டு இருக்குது, வாரத்தில் 3 நாள்.
இது வந்து எனக்கு ஷூட்டிங்கு பெரிய பாதிப்பு. நான் வேறு தொழிலும் தெரியாது, இன்னும் நடிக்கணும், மக்களை சந்திக்கணும் தான் என்னுடைய ஆசை. அதனால் கண்டிப்பாக டேலஸ் பண்ணி ஆக பண்ணுற விட்டு கிட்னி மாற்றி ஆகணும்னு முடிவுக்கு வந்திருக்கேன். கடவுள் சித்தம், எது நடக்குதோ பார்ப்போம். ஆனால் ப்ரைவேட்டில் செய்யும்போது ஒரு 5 லட்சம் 6 லட்சம் செலவாகும். இருந்தாலும் இந்த 6 லட்சரூபா எனக்கு தேவைப்படுதுன்றதுக்காக நான் என் மனைவி மூலமாக லெட்டர் எழுதி என்னுடைய நிலைமை எல்லா நடிகருக்கும் போய் சேர்ந்துருக்கு சொல்ல முடியாது, எல்லாம் பிஸியாக இருக்காங்க. அதனால் ஒரு ஐடியா போட்டேன், என்னுடைய பிஆர் கோவிந்தராஜ் சார் சொன்ன ஐடியா. ஒய்ஃபுக்கிட்ட லெட்டர் எழுதி முதல்ல ஐஸ்வர் கணேஷ் சார், ரஜினி சார், விஜய் சார், கமல் சார், சத்யராஜ் சார், செந்தில் சார், நம்ம பார்த்திபன் சார், அடுத்தது சிவகார்த்திகன் சார், லாரன்ஸ் சார், இந்த மாதிரி அஜித் சார், எல்லோரும் குறிப்பிட்டவங்களும் கொடுத்து அனுப்பினேன். என்ன எதிர்பார்த்துருக்கேன், இப்போ நம்ம விவேக் சாரோ அல்ல விஜயகாந்த் சாரோ அல்ல ஜே கே ரெட்டி சார் இவங்கெல்லாம் இருந்திருந்தால் நான் இன்றைக்கு கையெழுந்தே வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, கடவுளை நம்பி இருக்கிறேன். இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா என் உடல்நிலை சரியாகி மீண்டும் வந்து நான் மக்களை சிரிக்க வைப்பேன், சிரிக்க வைக்கணும், அதான் என் ஆசை. எல்லாம் தடுக்கி விழுந்தாலும் வெளியே வந்துடும், நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, அதனால் கண்டிப்பாக நடக்கும். விஜய் சார் 10 லட்சம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் வரையில. முதலமைச்சர் ஸ்டாலின் 1 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாங்க, சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்னும் வரையில செய்வாங்க. இப்போ கேள்விப்பட்டோடனே முதலமைச்சர் ஐயா எனக்கு இறங்கி எல்லாம் பார்க்குறாரு. சின்னம்மா வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, 2-3 வாட்டி என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, அவங்க பெரியவங்க, நம்ம அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. கட்சி ரீதி இல்லாமல் நான் நட்பின் ரீதியில் ஒன்றாந்தே வர சொன்னாங்க. போன ஃபேமிலியோடு என்னை கூப்பிட்டு முதல்வரையாக உட்கார வச்சு டிஃபன் சாப்பிட சொல்லி, டீ சாப்பிட சொல்லி, என் குடும்ப நிலைமையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் செய்கிறேன், என்ன வேணாலும் என்னை நம்புங்க, கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷன் டைமில் ஃபோன் பண்ணுங்கன்னு. இப்போதையும் அவங்க ஃப்ரீயாக பேசிட்டு தான் இருக்காங்க. சார், நீங்கள் இலங்கை பூர்வீகமாக கொண்டவங்க, இலங்கையிலேருந்து தமிழகத்தை நோக்கி ஒரு வேலைக்காக தேடி வந்திருக்கீங்க, எப்படி சார் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? சார், நான் சின்ன இல்லை 3 வயசுலேயே சினிமா ஸ்கூல் ஸ்டேஜ்லாம் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்குவேன். சின்னலேருந்து எனக்கு ஒரு கலை ஆர்வம், அதாவது நான் ஏதாவது பண்ணணும் என்னை பார்த்த பாராட்டணும் கை தட்டணும் அப்படி சொல்லி சின்னலேருந்தே அது உழைப்பு இருந்தது. படிக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நான் நீ நல்லா நடிக்கிறையா, சினிமாவில் போனால் பெரிய ஆளாயிருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்போக்கி அங்கே சினிமாலாம் கிடையாது, சிங்கள படம் எடுப்பாங்க விடுவாங்க, நமக்கு அந்த சினிமாவில் வரணும் இண்டஸ்ட்ரியெலாம் தெரிய இல்லை. இந்தியாவுக்கு போய் நம்ம இங்கே நடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சோம். நம்ம கே நடராஜ் சார் அங்கே தான் இருந்தார், டைரக்டர் நடிகர், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தே எங்கள் அக்காவுக்கிட்ட தான் படித்தவர். அதனால் அவரோட சேர்ந்து நாடகம்லாம் பண்ணேன். அவர் இந்தியாவுக்கு வந்து நடிகர் ஆகினோடனே 3 முடிச்சு படம் பார்த்தோடனே எனக்கு ஒரு வரி வந்தது, பரவாயில்ல இவர் இங்கேருந்து போயிட்டார், நம்ம போனால் என்ன இந்தியாவுக்குன்னு மயிலில் ஏறிச்சு. இருந்தாலும் படிச்சுக்கிட்டே ஒரு மன்னார் மரமலைச்சி கலைக்கூடம் அப்படின்னு உருவாக்கி அதில் வந்து இப்போ எல்டியில் பெரிய மன்னார் கேப்டனாக இருந்தார் விக்டர், அடுத்தது டெலோவில் தலைவர் அந்த செல்வம், இந்த மாதிரி என்னோடய குரூப் இவங்கெல்லாம் இப்போ வச்சு கலைக்குழு வச்சு நடத்திட்டு எங்கே போனாலும் ஃப்ரீயாக நாடகங்கள்லாம் போடுவோம். கவர்மெண்ட்டில் இதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பௌர்ணமி விழா ஒன்று மாதம் மாதம் கொடுத்தாங்க. அதில் இருந்தாலும் எனக்கு சினிமாவில் வர்றதுக்கு எல்லோரும் சொல்ல சொல்ல நடராஜ சார் பார்க்கணும் கொள்ளணும்னா அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கல் நம்ம வாராஜாவா படம் சிரோலில் வந்து ஒவ்வொன்று ஓடிச்சு. என்னென்னா நான் சிரோலில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கெட்டப்பிள்ளையே அலைவேன், என்னென்ன படம் வந்தாலும் அதை போட்டுட்டு அலைவேன். ஆனால் நடிகத்தில் சிவாஜி கணேசர் மாதிரி எல்லா மேடையிலையும் வேஷங்கள் பண்ணுவேன், தங்கப்பதக்கம் இது கௌரவம் இதெல்லாம் அவர் ஆக்ஷன் ஃபுல்லாக பண்ணுவேன், அப்படி நல்ல பேர். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம இந்தியாவுக்கு பிள்ளைங்க வாரராஜா வாடம் இதில் மாஸ்டர் பிரபாகரும் மாஸ்டர் சேகர் நடித்தினாங்க. அதில் கல்லெல்லாம் சிலை செஞ்சான் பல்லவராஜா அந்த பாட்டு, கல்லெல்லாம் சிலை செஞ்சான் பல்லவராஜா அந்த கதை சொல்ல வந்தேனே சின்ன ராஜா, ஒட்டு கல்லை சேர்க்காமல் ஒரே கல்லை குடஞ்சி எடுத்து கட்டி வச்சான் மண்டபத்தை பல்லவராஜா, அதை அப்படியே சொல்ல வந்தேன் சின்ன ராஜா. இந்த படத்தை எங்கள் மாமாட தியேட்டரில் 30 நாள் பார்த்தேன், 30 நாள் ஓடிச்சு 30 நாள் பார்த்தேன். எனக்கு ஒரு வரி, இவங்க என்ன மாஸ்டர் பிரபாகரமாக நான் இருப்பேன் அப்போ ஸ்டைல்லாம் நம்ம இப்படி இருக்கோமே என்ன பண்ணலான்றதுல இந்தியாவுக்கு ஒரு என்ன ஐடியா இருந்தால் குருவி வியாபாரம் பண்ணுவாங்கள்ல. அப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டு கடைக்கு வர போயார், நாங்கள் மலையக்கரை தானே எங்கள் அப்பா வச்சுருந்தது, அப்பா வந்து ராமநாடு சேர்ந்தவர் தேவைப்படணும், அங்கே 10 வயசுலேயே கள்ளத்தோணியில் வந்து குடும்பம் யாழ்ப்பாணத்தை செட்டில் ஆனவர்,
அதனால் அந்த பாயை வச்சு கேட்டவனே, சரி நான் உங்களை இந்தியாவுக்கு கொண்டே விட்டுறேன், நீ கே நடராஜை பார்த்து எப்படியா ஜாயின்ட் ஆகுங்க அப்படி சொல்லி சொன்னேன். ஒரு நாள் அதே அந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தோம், ஒரு 15,000 சேர்த்து கொடுத்தேன், கூட்டிகிட்டு போனேன் கொழும்புக்கு. கொழும்புலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரெடி பண்ணேன். அங்கே போனோடனே அவர் என்ன என்ன பொய் சொல்லி இந்தியா கன்ஃபர்ம் சிங்கப்பூர் கப் இந்த ஒர்க்கு வேலைக்கு போகிறவங்களோட குரூப்பில் சேர்த்து அனுப்பி விட்டார். நான் அங்கே போனால் கடைசியில் சிங்கப்பூரில் மாட்டிக்கிறேன். 5 வருஷம் 1979 போனேன், 5 வருஷம் அங்கே இருந்தேன், வழி இல்லை. அங்கேருந்து பாக்கியராஜ் சார், நம்ம ஸ்ரீலக்ஷ்மிதா, எஸ்எஸ் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் கலந்துன்னா பாக்கியராஜ் சார் நேரவே அங்கே வச்சு கேட்டேன், சரி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க முடிஞ்சா, எதுக்கு இந்த உங்களுக்கு விசப்படித்தேன், சினிமாலாம் வேணாண்டே, நீங்கள் மட்டும் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து போய் நடிகர்களாம் டைரக்டராகலாம், நாங்கள் மட்டும் வரக்கூடாதா, நான் வருவேன் சினிமாவில் ஜெயிப்பேன், ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து என்னை பாருங்கள், அட்ரஸ் தரமாட்டேன், வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னு. சரி விட்டால் அதுக்கு பிறகு சிரமம் போயிட்டு 83 திருப்பி இங்கே வர்றதுக்கு ஐடியா போடுது. அகதியெல்லாம் கப்பலில் வந்துகிட்டு இருக்காங்க, அப்போ தான் பயங்கரமான சண்டை அனுது. இந்த அகதி கப்பலில் நான் அகதி வந்துட்டேன், தனியாக நேராக வந்து அரைவ் பண்ணேன். உடையாரையாட்ட வேலை செய்தேன், 7 வருஷம் கஷ்டப்பட்டேன், எதுவுமே நடக்கலை, பாக்கியராசரையும் பார்க்க முடியல, சீச்சி இந்த படம் பிடிச்சோம் திருப்பி போயிட்டேன். 87 போய் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, 8 பேர் ஒரே நாளில் தகராறு இறந்துட்டாங்க. அந்த செய்தி கல்விப்பட்டு நொந்து போய் லதா ஸ்டோர்ஸ் லதா வீடியோ ஒன்று வியாபாரம் பண்ணியிருந்தோம் 90 திரும்பவும் அடிபட்டு அகதியாக காலில் குண்டடிபட்டு என்னை சென்னைக்கு கொண்டு வந்து விட்டாங்க, ராமேஸ்வரத்தில் விடுதலை புலிகள் போர்டில். அங்கேருந்து நேராக நாங்கள் சேலம் கேம்புக்கு அனுப்பிவாங்க, அவள் எடப்பாடி தான் கேம்பு. எடப்பாடியில் தங்கியிருக்கும் போது ஒரு டீ கடைக்காரர் மூலமாக பாக்கியராஜ் சார் அங்கே போகணு தான் படம் ஷூட்டிங் நடந்தது, அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். அந்த டீ கடைக்கார பாலுவும் குட்டியும் சேர்ந்து, குட்டின்னு ஒரு அங்கே இதில் வேலை செய்கிறவர் முனிசிபாலிட்டி, கூட்டிகிட்டு போய் பாக்கியராஜ் சார் விட்டாங்க. அவரை பார்த்த சந்தோஷம், அவரும் பார்த்தோன்னே அவளை முடியோட என்னை பார்த்தோன்னே, வாங்க சிலோன் மாப்பிள்ளாண்டார், அப்படி தான் கொஞ்சம் நான் சந்தோஷம். அவர்கிட்ட கேட்டேன், 20 நாள் வெயிட் பண்ணேன். போகணும் போகணும் படத்தில் ஒரு பாடல் காட்சி தான் நடிக்க வச்சார், புலீஸ்க்காக தான் டைரக்ட் பண்ணாங்க. செய்தி ஒன்று வச்சிருக்கேன்னு ஹொய்ஹொயும் மாமனேண்டு அது முடிச்சுட்டு நான் திரும்ப சென்னைக்கு வரணுமே அப்படின்னா சென்னைக்கு வர்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. டிஎம்கேல மினிஸ்டர் அமைச்சராக இருந்தார் சுந்தரபாணி, சுந்தரபாணி அவர் தான் லெட்டர் கொடுத்து கலெக்டர் மூலமாக இங்கே வந்து படாத கஷ்டங்களை பட்டு பல அவமானங்களை சந்தித்து உட்கார இருக்க விடம் இல்லாமல் ஒரு இனியன் செமஸ்டர் ஒரு 5 வருஷம் வீடு கொடுத்தாரு, மன்சூலியான் ஒரு 5 வருஷம் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே அலைஞ்சி தெரியல. முதல் படம் சென்னையில் நான் பண்ணது மு மேதா சார் படம் தென்றவிடம் தெரு. அந்த படத்தில் சினி ஜெயந்து சார்லி இவங்க தான் முதல்ல, நான் குமாரேசன் இவங்களோட சேர்ந்து நடித்தேன். அது முடித்தோடனே அப்படியே அலைஞ்சதுக்கு எனக்கு திருவள்ளுவர் கலைக்கூடம் கிடச்சிது, வி சேகர் சார் அவங்கிட்ட சேர்ந்து அந்த கலைக்கூடத்துக்குள்ளே போனோடனே எனக்கு 10 படம் அங்கே தொழிலை கற்றுக்கிட்டேன். ஒரு படிப்படியாக ஆபவான சாருடைய சீரியலில் வந்தேன், கங்காயம் சார் அது மக்கள் மத்தியிலும் கூட சேர்த்து அப்படியே வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு சினிமாவில். அப்போ நான் வந்தேன்னா சினிமாவில் உள்ளே வர்றதே கஷ்டம், எல்லாத்தையும் ஜெயிச்சு இன்றைக்கி போண்டா மணி ஒருத்தன் காமெடி இருக்கிறான் அப்படின்ற உலகம் தெரிய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த உடல்நிலை சரியில்லை, கண்டிப்பாக சீரியஸ் ஆகும். எனக்கு ஒரு பெருமை என்னடா சார், இலங்கையில் மியூசியத்தில் என் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, இது வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச கிஃப்ட். அதாவது எல்லோரும் அரண் ராஜாக்கள் அந்த நாளில் ஆண்டவங்க போனவங்க வரலாறு மடைச்சவங்க எல்லாரையும் வச்சுட்டு இலங்கையிலேருந்து போய் சாதித்த நடிகர்கள் பட்டியலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அடுத்து போண்டாமணி, அதுக்கப்புறம்தான் மற்ற ராதிகா ஏ ஆகாஷ் இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப பெருமை அந்த உண்மையில் அந்த இலங்கை மண்ணுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் எப்போவுமே என் பிறந்த மண்ணை மறக்காமல் நன்றி சொல்கிறேன். பிறந்த மண்ணையும் நம்ம வாழ வச்ச மண்ணையும் மறக்கக்கூடியது சார், வந்தோரே வாழைக்கு தகணும். இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் கேதி சொல்லணும் தான் இருந்தேன், இன்றைக்கு போண்டாமணியாக இருக்கிறதுக்கு காரணம் கவுண்டமணி என்னன்னா, என்னை பார்த்தோன்னே இயக்குனர் எம்என் ஜெய்சுந்தன் சொல்லி யார் ஏரிக்கரை பூங்காட்டே அவள் மெல்ல சித்தாக படவன், அவர் தான் என்னை உருவத்தையே மாற்றி ஒன்றா இருக்கிறத்தின முதல் படம் கவுண்டமணி நடிக்க போகிறேன், நீ அவரை பார்த்தோன்னே வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி கொண்டே செந்தில் நான் கூடி கவுண்டமணி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவன் மண்டையை ரவுண்டாக ஓட்டிச்சு, என்னடா மண்டை என்ன அண்ணே உங்கள்கிட்ட வந்து திட்டு வாங்குறக்காக வச்சுருக்கேன், ஏ செந்தில் நாய் நைக்கு தலைடா தெரு தெருவார் தலையை கொடுத்து நாய் நைக்கிறதுக்கு பார்த்தியா, அப்புறம் இலங்கையிலேருந்து இங்கேருந்து நம்ம என்னதான் பிடுங்குறதுக்கு வந்தேன் இல்லைன்னு நடிக்க பெரிய ஆள், நம்ம இங்கே வந்தவளாக கிழிச்சு தான், சரி சரி போராடு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னோடனே என்னடா பேரண்டார் போண்டாமணி, என்ன போண்டாமணி போடாமணி அசிங்கமாலாம் கேட்டேன், நான் ஏன்னா நான் எப்போவுமே சாப்பிட்ற போண்டா, உங்கள் பேர் உங்களோட முகமும் நடிக்க போகிறேன், உங்கள் பேர் கவுண்டமணி, உங்கள் மணியும் போண்டாமணி எடுத்து வச்சு போண்டாமணி வச்சுட்டு
அதில் அவர் உடுந்து சிரிச்சிட்டார். அப்போ சிவகுமார் சார் சொன்னார், போண்டாமணியே கவுண்டமணியை சிரிக்க வச்சுட்டேன்னு சொல்லி தினமலர் பத்திரிகையில் கொடுத்தார். அதுலேருந்து எல்லோரும் என்னை போண்டாமணி ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது சார். என்னோடய உழைப்புக்கு கிடைச்சிருக்கு வெற்றி. அதான் சொல்கிற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உண்மையான உழைப்பு, நல்ல எண்ணம், தோற்று போனதாக சர்த்தரமே கிடையாது. சினிமாவுக்கு வரும்போது இன்றைக்கி நான் ரோட்டில் போயிருந்தால் உலகமே உலகத்தில் யாரும் என்னை திரும்பி பார்க்குறாங்கல்ல. அதனால் அந்த தொழிலுக்குள்ளே வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவமானப்பட்டு தான் ஆகணும். இது கவுண்டமணி என்ன சொன்னார். அப்புறம் நம்மகிட்ட அதிர்ஷ்டம் இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் திறமை இருக்கணும் சார். திறமை இருந்தாலும் தான் நிலச்சி நிற்க முடியும். அது பிறகு சொல்கிற அடக்கம் இருக்கணும். அப்போ தான் நீ தொடர்ந்து சினிமா சாப்பாடு சாப்பிட முடியும். இது இல்லாமல் தான் நிறைய பேர் வந்துட்டு காணாமல் போகிறாங்க. டே காமெடியில் ஜோய் பாபுட்ட ஒன்றும் இல்லை, அவருடைய நேரம் ஜெயிச்சு போய்கிட்டு இருக்காரு. இப்போ விவேக் வடிவேல் சார் விட்டு கொடுத்த பிறகு தான் சூரி உள்ளே வந்தார். சந்தானம் பெரிய காமெடியன் தான், அவர் ஹீரோவாக போய் அவரே கெடுத்துக்கிட்டார். எல்லாருக்கு சந்தானத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஜோதி பாபா ஏற்றுக்கிட்டாங்க. சூரியெல்லாம் பெருசாக ஏற்றுக்கல இல்லை இல்லையா. ஆனால் வடிவேல் சார் இல்லையன்ற படையெல்லாம் இவங்கெல்லாம் உள்ளே வர முடிச்சு இன்றைக்கு சினிமா ஒரு நல்ல நிலையில் போய்கிட்டுருக்கு. பழைய சினிமா இல்லை, இப்போ சினிமா ரொம்ப மாறிட்டுது. இதுக்குள்ளேயும் நாம் இருந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம். அது காரணம் புது ஹீரோக்கள் தான். பார்ப்போம் கடவுளேன்னு. சார், இப்போது விஜயகாந்த் சாருக்கு உடல்நலம் ரொம்ப குன்றி இருக்குது. அவரால் நடக்கக்கூட முடியல. ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்தது, கை கூட அவரால் ரெண்டு கையை சேர்த்து வச்ச மாதிரி வணக்கம் சொல்ல முடியலன்றது. நீங்கள் அவர் கூட படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா சார்? ஆமாம் சார், அவர் நாம் இலங்கை தமிழ்னு சொல்லி என் மேலே விசுவாசமாக இருந்தார். நான் என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து வல்லக்கோட்டை முருகங்களை தான் கல்யாணம் பண்ணேன். அப்போ சிங்கமுத்தனை தான் எல்லாம் இப்போ நின்று நடத்தி வச்சார். அவரை மறக்கவே முடியாது. அப்போ நான் சொன்னேன், ஆனால் என்னுடைய கல்யாணம் கோயிலில் நடந்தாலும் என்னுடைய வரவேற்பை வந்து நடிகை சங்கத்தில் வைக்கணும் ஆசைப்பட்றேன். டே உடனே போய் கேட்டால் மண்டபம் கொடுக்க மாட்டாங்கடா, நீ திடீர்னு சொல்கிறியடா. இல்லைண்ணே, எனக்கு அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தம் வந்தால் யாருமே கிடையாது. எனக்கு எல்லாமே கலைஞர்கள் தான். அது நடிகர் சங்கத்தில் வச்சா நல்லா இருக்கணும் ஆசைப்பட்றேன்னு. அதுதானே என் தாய் வீடு அப்படின்னு சொன்னேன். சரி வா, போய் பார்ப்போம்னு விஜயகாந்தன் பா புரிஞ்சுது கிடையாது. விஜயா முதல் நடிகர் சங்கத்தை போய் மண்டபத்தை முறைப்படி புக் பண்ணேன். அப்போ தலைவர் அந்த மண்டபத்துக்கு மேனேஜர் சொன்னார், இல்லைங்க முடியாது, நீங்கள் நினச்சோன்னே வந்தால் மண்டபம் கொடுத்துருவாங்களா, நடிகர் சங்கத்துக்கு நடத்துகிற சாதாரண விஷயமா, அது வேறு ஒரு நாள் புக் பண்ணிட்டேன்னு மனசு உடஞ்சி போச்சு. நான் வெளியே வந்தால் ராதாரேஸ்வர் வந்தார். கூப்பிட்டு என்னடான்னு சொன்னேன், நீ வேறு தலைவர் மேலே இருக்க போய் பார், காலில் உள்ள போ. நான் அங்கே மேலே போனோடனே சரத்குமார் சார், சத்யராஜ் சார், நெப்போலியன் சார்லாம் இருந்தாங்க. நேராக போய் அவர் காலில் விட்டேன், என்ன என்ன சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய நல்லா பழையனதை பெருசாக பழையல. அன்றைக்கி தான் பாட்டு கேட்டேன், இளைஞர்களே இப்போ வந்தீங்க போனலாம் கேட்டு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும், இல்லைங்க சங்கத்தில் என் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும். எப்போ கல்யாணம்? 31st கல்யாணம் பார்க்குறேன், 28th பார்க்குறேன். 31st கல்யாணம் வச்சு திடீர்னு வந்து கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? மேனேஜரை பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்போ பார்த்தேன்? காலையிலாம் பார்த்தேன். ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. மேனேஜரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு யார் புக் பண்ணியிருக்கா மண்டபம்? இப்படி வெளியில் ஒரு பாட்டியை சொன்னார். சரி, அந்த மண்டபத்தை வந்து வெளியில் பக்கத்தில் உள்ள மண்டபம் அதிகமான வாடகை வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை புக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த மண்டபத்துக்கு புக் பண்ண உங்களுக்கு ஃபோனை போடுங்க, ஃபோன் போட்டு இந்த மண்டபம் அன்றைக்கி எனக்கு என் நண்பர் இலங்கை தமிழருக்கு கொடுக்க போகிறேன், எனக்காக நீங்கள் வேறு மண்டபத்தில் மாற்றி வச்சுருங்க. பத்திரிகையில் அவங்க அடித்த பிறகு உடனே சொல்லி அந்த மண்டபத்தை எனக்கு கொடுத்த உதவி நெப்போலியன் சாரையும் விஜயகாந்த் ராதாரவி சாரையும் சரத்குமார் சாரையும் சத்யராஜ் சாரையும் கூப்பிட்டு நான் அன்றைக்கி இல்லை, என்னுடைய ரசிகர்கள் மத்தியில் மீட்டிங் போகிறேன், அதில் நீங்கள் நின்று இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும், எல்லா நடிகரையும் வர வைக்கணும் உங்கள் கையில் தான். அப்புறம் அங்கே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை பண்ணி நான் வாக்கு கொடுத்துட்டேன், எனக்கு ரசிகர்கள் முக்கியம், அவங்க வாக்கு நான் காப்பாற்றணும், இன்னொரு நாளைக்கு வந்து பாருங்கன்ட்டு கையில் 50,000 பணம் கொடுத்துட்டு போனேன். சரி, எவன் செய்வான்? வாழ்க்கையில் நான் அழுதுட்டேன். அப்படி மனுஷன், இந்த மனுஷன் இவ்வளோ வாரி கொடுத்தாரு இன்னைக்கு நிலவை ஆண்டவ இப்படி கொடுத்துருக்காங்க தண்டனையை. ஏன் கொடுத்தான்னு தெரியும் சார். அன்றைக்கெல்லாம் பிறந்த நாள் போயிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டேன். இப்போ நான் இருக்க நிலைமை கூட தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் மீசராஜன் நடிகர் வந்து சொன்னார், அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஆனால் தலைவர் உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாரு, கண்டிப்பாக உங்களுடைய செய்யணும்னு ஆசைப்படுறாரு. தெய்வம் சார், இன்னைக்கு சொல்கிறேன் சார், புரட்சித்தல எம்ஜிஆருக்கு அடுத்த புரட்சித்தல விஜயகாந்தை பிடிக்க சினிமாவில் யாருமே கிடையாது. அவர் இடத்துக்கு வர முடியாது. நடிகர் சங்க கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், கடன் அடைச்சார், நிறைய மனுஷன் செய்திருக்கார். அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது சார். மற்றவங்களாம் நல்ல நண்பர்களாக நடிகர்கள், ஆனால் அவர் இடத்துக்கெல்லாம் வர முடியாது சார். எத்தனை பேரும் அவர் பிறந்தநாள் வரலாம் அப்படி பேசிட்டு கோவிச்சுக்கிட்டாங்க. அதுக்காக நான் கவலைப்படையில சார், உண்மையாக தான் பேசுவேன்.
நான் என்றைக்கு செய்தேன் மறக்க மாட்டேன், பழசெல்லாம் நினச்சி பார்க்குறேன். அதுதான் உண்மை சார், அவரை மறக்க முடியாது வாழ்க்கையில். நான் வந்து இன்றைக்கி 30 வருஷம், 1990 வந்தவன். இன்றைக்கி எனக்குன்ற ஒரு இடத்த பிடிச்ச சினிமாவில் ஜெயிச்சு நிற்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் இன்றைக்கி நாட்டில் அகதி, எனக்கு குடியுரிமை கிடையாது. என்றைக்கு போனாலும் நான் போய் ஆகணும், எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் நான் இருக்கிறதெல்லாம் கையெழுத்து வைக்கணும். ஒரு அகதியத்தான் வளர்த்து ஜெயிலுக்கு தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எந்த ஃப்ரீடமும் கிடையாது. எத்தனையோ நாடுகள் நான் வந்து இப்போ விஜய் டிவியில் எத்தனையோ கலைஞர்கள் வர்றாங்க ஜெயிக்கிறாங்க, உலகம் பொறுக்காக போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுறாங்க. இதுக்கு காரணம் இளைஞர் தமிழர்கள், உலகம் பூரா இளைஞர் தமிழர்கள்லாம் உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி அமௌண்ட் அள்ளி கொடுக்குறாங்க. எல்லோரும் நான் வடிவோட பிஸியாக இருக்கும்போது இளைஞர் தமிழ்லாம் ஆசைப்பட்டாங்க என்னை கூப்பிட. அமெரிக்கா தமிழ்ச்சங்கம், கனடா தமிழ்ச்சங்கம், துபாய் தமிழ்ச்சங்கம், அபுதாபி தமிழ், லண்டன் தமிழ்ச்சங்கம், பர்மின் தமிழ் இவங்க எல்லாரும் என்னை கூப்பிட்டாங்க. வடிவேல் சார் சேர்ந்து பல கண பணக்கண அள்ளி கொடுத்தாங்க, லட்சக்கணக்கில் தர்றேன்னு. ஆனால் நான் போ பாஸ்போர்ட் கொடுக்கல, எவ்வளோ ட்ரை பண்ணேன். அம்மா இருக்கும்போது லெட்டர் கொடுத்தேன், கலைஞரையாக இருக்கும்போது முதல்வர் போய் லெட்டர் கொடுத்தேன், ஜேகர் டீச்சருடன் டெல்லி வரைக்கும் போய் வந்து கேட்டேன், குடியுரிமை கொடுக்கவே முடியாது, நீ அகதி தான்ட்டாங்க. அதுக்கு பிறகும் நான் அகதியாக இருக்கும்போது ராஜீவ்காந்தி செத்த நேரம் நான் வெளியில் நடமாட முடியல. அந்த நேரம் ரகாரவி சார் தான் எனக்கு காப்பாற்றி எனக்கு நடிகை சங்க கார்டு கொடுத்த, அந்த கார்டு தான் வச்சு இன்றைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை நம்பி வந்த என் மனைவி மாதவி, நான் இந்த ஒரு பெங்களூர் பொண்ணு, இந்த சினிமாவில் இருந்தவங்க தான் முடித்தேன், அவங்க இதை வச்சு தான் நான் அன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன், நேராக பார்த்து என் கோரிக்கை தான், எனக்கு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம், நான் வந்து எந்த நினச்சா எந்த நாடுக்கு போய் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், எனக்கு குடியுரிமை கொடுக்கணும், இல்லை பாஸ்போர்ட்டாக கொடுங்க. இப்போ என் நாட்டுக்கு நாங்கள் போனோன்னா இந்த சிலோன் பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க, 5 லட்சம் ரூபா கவர்மெண்ட்டு கட்டணுமா, சிலோன் எம்பேசியில் சொல்கிறாங்க. கட்டிக்கிட்டு நான் போனால் திருப்பி வர முடியாது, சிலோனில் சில பிரச்சனைகள் என்னை விடுவாங்களோ தெரியாது, பாஸ்போர்ட் தர மாட்டேன்னா நான் வர முடியாது. அதனால் முதலமைச்சர் என் மனசு வச்சால் இது நடக்கும். இதை நிறைவேற்றுறது முதலமைச்சர் வேலை தான் இருக்குது. இது உங்கள் மீடியாக்கள் மூலமாக அவருக்கு போய் சேரணும் சார், இதுதான் என்னுடைய கடைசி ஆசை சார். கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை சீக்கிரமாக சரியாகி உங்களை சீக்கிரமாக நாங்கள் பெரிய திரையில் பார்க்க ஆவலாக இருக்கும் சார். ரொம்பவே நன்றி. நன்றி சார். Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Z Studios Bonikapur valangum H Vinod Iyakathil Ajith Kumar nadikkum Tunivu varum January 11 mudal ungal abhimana thirayarangalil.